हलो फ्रेंड्स वेलकम टू तमिल विलेज कुकिंग इनकी नम्बर चैनल और सूपरान ब्रेकफास्ट एंड डिनर रेसिपी दांगा पाकपोरो इदु उडम्बुक्कु रोम्बवे नल्लदु वांगा नम्बर वीडियोक्कुल्ला इंद सूपरान रेसिपी एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम इप्पो वंदु कडाय वच्चु 3 स्पून अलवुक्कु आयिल ऐड पण्णिक्कलांगा अरै टीस्पून कडुगु उलुंदु पருप्पु अरै टीस्पून कडलै पருप्पु 1 टीस्पून सीरकम் இப்போ வந்து இதல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கறங்க இது கூட மூணு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கறேன் கருவேப்பிலை இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் இப்போ வந்து இதல காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்க காரத்துக்கு தேவையான அளவு நீங்க ரெண்டு மிளகாயுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இதல வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு உப்பு இப்போ இத எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ வந்து 50 கிராம் வந்து பச்சை பட்டாணிங்க நான் வந்துட்டு நைட்டே ஊற வச்சிட்டேன் காலையில வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க ஃப்ரெஷ் பட்டாணியா இருந்தா நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கி இருக்கிற டைம்ல இப்போ நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம் இடியாப்பம் வந்து புளிஞ்சு வச்சிருக்கேங்க இந்த மாதிரி இது இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி எங்க சேனல்ல போட்டுருக்கோம் அந்த லிங்க் வந்து எங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்க அதை பார்த்து இந்த ரெசிபி நீங்க செஞ்சுக்கலாம் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலரி விட்டுறலாம் இப்போ வந்து இதல நான் புளிஞ்சு வச்சிருக்கக்கூடிய இடியாப்பம் ஆட் பண்ணிக்கறேங்க இடியாப்பம் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கொத்தி விடணும் அப்பனாதான் வந்துட்டு கட்டி கட்டியா இல்லாம தனி தனியா இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும்ங்க நல்லா இந்த மாதிரி கொட்டி நல்லா கொத்தி விட்டு கிளறும்போது நான் காட்றேங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொத்தி விட்டுருக்கேன் உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு இப்ப நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாங்க பாருங்க இப்ப நல்லா கிளறி விட்டாச்சு இப்ப ஃபைனலா வந்து நம்ம கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாங்க இப்போ வந்து எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான பட்டாணி சேவி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்லயே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தீங்கனா எங்க தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற वीडियोस உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க थैंक यू